இயற்பியலின் தாவோ. இரண்டு, அறிதலும் நோக்கலும். மெய்மையற்றதிலிருந்து என்னை மெய்மை நோக்கி அழைத்து செல்வாயாக. இருளிலிருந்து என்னை ஒளியை நோக்கி அழைத்து செல்வாயாக. அழிவிலிருந்து என்னை அழியாமையை நோக்கி அழைத்து செல்வாயாக. பிரகதாரண்ய உபனிஷத். நவீன இயற்பியலுக்கும் கிழக்கத்திய இறைஞானத்திற்கும் இடையேயான ஒப்புமைகளை ஆய்வு செய்வதற்கு முன்னதாக நவீன கணித இயல்களின் அதிபடோடமான மொழிகளில் விவரிக்கப்படுகின்ற துல்லியமான விஞ்ஞானத்திற்கும் தியான முறைகளை பிரதானமாக கொண்டதும் உள்ளுணர்வுகளால் அகக்காட்சிகளாக கண்டவற்றை வார்த்தைகளால் வெளிப்படுத்த இயலாது என்கிற உண்மையை வலியுறுத்துகின்ற ஆன்மீக துறைக்கும் இடையே எப்படித்தான் ஒப்பீடு செய்ய இயலும் என்கிற கேள்வியினை விடுவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகை பற்றிய தமது ஞானத்தை குறித்து விஞ்ஞானிகளும் கிழக்கத்திய இறைஞானிகளும் வெளிப்படுத்தியுள்ள கூற்றுகளை தான் நாம் ஒப்பீடு செய்யப்போகிறோம். இந்த ஒப்பீட்டிற்கு முறையான வரன்முறைகளை நிறுவுவதற்காக எத்தகைய ஞானத்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வியை முதலில் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை பற்றி ஆங்கோர்வாத் அல்லது கியோட்டாவைச் சேர்ந்த புத்த சந்நியாசி கொண்டிருக்கும் அதே கருத்தை ஆக்ஸ்போர்டிலோ பெர்க்லியிலோ உள்ள இயற்பியல் வல்லுநர் கொண்டிருக்கிறாரா? இரண்டாவதாக, என்ன வகையான கூற்றுகளை நாம் ஒப்பீடு செய்ய போகிறோம்? ஒருபுறம் பரிசோதனை புள்ளி விவரங்களிலிருந்தும் சமன்பாடுகளிலிருந்தும் கொள்கை கோட்பாடுகளிலிருந்தும் மறுபுறம் மத நூல்களிலிருந்தும் புராண கதைகளிலிருந்தும் தத்துவ சாசனங்களிலிருந்தும் எவற்றையெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? இந்த தலைப்பில் இரண்டு விஷயங்களை தெளிவுபடுத்த முற்படுகிறோம். ஞானத்தின் தன்மை மற்றும் அந்த ஞானம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள மொழி. வரலாற்று காலம் முழுதிலும் மனித மனம் இரண்டு வகையான ஞானத்தை அல்லது இருபோக்கிலான அறிவாற்றலை பெற வல்லது என்றே அறியப்பட்டுள்ளது. அவை காரண காரியங்களால், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட், அறியப்படுகிற தர்க்கம் சார்ந்த அறிவு மற்றும் உள்ளுணர்வுகளால் உணரக்கூடிய இன்ட்யூஷன் அறிவு எனப்படுகின்றன. அவை முறையே பாரம்பரியமான விஞ்ஞானத்தோடும் இறை அனுபவத்தோடும் தொடர்புபடுத்தப்படுகின்றன. மேற்கத்திய நாடுகளில் உள்ளுணர்வுகளால் உணரக்கூடிய இறை அனுபவ அறிவு காரண காரியங்களால் நிர்ணயிக்கக்கூடிய தர்க்க அறிவை காட்டிலும் வெகுவாக குறைத்து மதிப்பிடப்படுகிறது. அதே சமயத்தில் கிழக்கத்திய பாரம்பரியத்தில் இது முற்றிலும் மாறானது. மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய இரு மகான்களின் ஞானத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகள் இந்த இருநிலை பாடுகளுக்கும் உதாரணமாக அமைகின்றன. நான் அறிந்தது ஒன்றும் இல்லை என்பதை நான் அறிவேன் என்பது கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த சாக்ரட்டிஸின் புகழ்மிக்க கூற்று. சீனாவைச் சேர்ந்த லாவோசு சொல்வார், ஒருவன் தான் அறிந்தவன் என்பதை அறியாமலிருப்பதே நன்று. கிழக்கத்திய நாடுகளில் இவ்விருவகை ஞானிகளுக்கும் ஞானங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள பெயர்களிலிருந்தே அவற்றிற்கு அளிக்கப்படுகிற மதிப்பு வெளிப்படையாகிறது. எடுத்துக்காட்டாக, உபனிஷதங்கள் உயர்நிலை அறிவு, பரஞ்ஞானம், மெஞ்ஞானம், கீழ்நிலை அறிவு, இகஞானம், உலோகாயுதம் பற்றி சொல்கின்றன. பல்வேறு விஞ்ஞான துறைகளும் கீழ்நிலை அறிவோடும் உயர்நிலை அறிவு ஆன்மீக விழிப்புணர்வோடும் தொடர்புறுத்தப்படுகிறது. பௌத்தர்கள் சார்நிலை அறிவு, ரிலேட்டிவ் நாலேஜ் மற்றும் முற்றறிவு, வாலறிவு, அப்சல்யூட் நாலேஜ் அல்லது கட்டுண்ட அறிவு, கண்டிஷனல் மற்றும் கடந்த அறிவு, டிரான்சண்டென்டல் பற்றி பேசுகிறார்கள். மாறாக, சீன தத்துவம் உள்ளுணர்வுகளால் உணரக்கூடியதும் காரண காரியங்களோடு அறியக்கூடியதுமான இருவகை அறிவுகளும் ஒன்றை ஒன்று இட்டு நிரப்பக்கூடிய தன்மை கொண்டவை என்பதை எப்பொழுதுமே வலியுறுத்தி வந்துள்ளது. இவை சீன தத்துவத்தின் அடிப்படையிலிருந்து தோன்றிய இன் யாங் இணைகளால் குறியீடு செய்யப்படுகின்றன. அதற்கேற்ப புராதன சீனாவில் இந்த இருவகை ஞானங்களையும் கை கொள்ளும் பொருட்டு தாவோயிசம், கன்ஃபூயிசம் என்கிற இரு உறுதுணை தத்துவ மரபுகள் வளர்ந்துள்ளன. நம்முடைய அன்றாட சூழமைவில் பொருட்களோடும் நிகழ்வுகளோடும் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்திலிருந்து பெறப்படுவதே காரண காரிய அறிவாகும். அது பகுப்பதும் பிரிப்பதும் ஒப்பிடுவதும் அளவிடுவதும் வகைப்படுத்துவதுமான செயல்களை புரிகின்ற அறிவார்ந்த உலகினை சார்ந்ததாகும்.
இவ்வகையில்தான் அறிவார்ந்த பாகுபாடுகள் நிறைந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடிய எதிர்மறைகளால் ஆனது. அதனால்தான் பௌத்தர்கள் இவ்வகை அறிவை சார்பியல் ரிலேட்டிவ் அறிவு என்கின்றனர். சுருங்க தொகுத்தல் என்பது இவ்வகை அறிவுக்கு தவிர்க்க இயலாத அம்சமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை சுற்றியுள்ள உருவங்களையும் வடிவமைப்புகளையும் நிகழ்வுகளையும் எண்ணிறந்த விதங்களையும் ஒப்பிடுவதற்கும் வகைப்படுத்துவதற்கும் அவற்றின் எல்லா அம்சங்களையும் கணக்கில் எடுப்பது இயலாததாகும். அவற்றுள் பொருளாந்த சிலவற்றை மட்டுமே தெளிவு செய்ய வேண்டியுள்ளது. அதன்படி பொருட்கள் தம்முடைய பொதுவான எல்லைக்கோடுகளாக சுருக்கப்பட்ட மெய்மை நிலையின் அறிவார்ந்த வரைபடத்தை நாம் வடிவமைக்கிறோம். இவ்வாறாக காரண காரியங்களான தர்க்க அறிவு நம்முடைய சிந்தனை மற்றும் பேச்சு முறையின் சிறப்பம்சமான நீண்டதும் தொடர்ச்சியானதுமான வடிவமைப்பாக சித்தரிக்கப்படுகின்ற சுருங்க தொகுத்த கருத்தாக்கங்கள் மற்றும் சின்னங்களின் அமைப்பு முறையாகிறது. பெரும்பாலான மொழிகளில் இந்த நீண்ட வடிவம் எழுத்துக்களை பயன்படுத்துகிற முறையின் மூலம் வெளிப்படையாகவே தெரிகிறது. எழுத்துக்களாலான நீண்ட வரிகள் அனுபவத்தையும் சிந்தனையையும் பிறவற்றுடன் தொடர்புறுத்த பயன்படுகின்றன. மாறாக இயற்கையான உலகு எண்ணிறந்த விதங்களும் கலப்புகளும் நிறைந்த ஒன்று. நேர்கோடுகளையோ முழுமையாக ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவங்களையோ பெற்றிராத பல்பரிமாண உலகு. அங்கே நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நிகழ்வதில்லை. அனைத்தும் ஒரே நேரத்தில் நவீன இயற்பியல் செல்வதைப் போல வெட்டவெளி கூட வளைந்துள்ள உலகு அது. நம்முடைய கருத்தாக்க சிந்தனையின் சுருங்க தொகுக்கும் அமைப்பு முறையால் இவ்வுலகின் மெய்மை தன்மையை முழுமையாக விவரிக்கவோ புரிந்து கொள்ளவோ என்றும் இயலாது என்பது தெளிவு. தளவரைப்பட தொடர்களை கொண்டு இப்பூமியின் வளைந்த பகுதிகளை காட்ட முயலுகின்ற புவியியல் வரைபடக்காரன் எதிர்கொள்கிற சிக்கல்களை இவ்வுலகை பற்றி சிந்திக்கிற நாமும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது போன்ற முறைமைகளால் மெய்மை தன்மையை பற்றிய தோராயமான தோற்றத்தையே எதிர்பார்க்கக்கூடும். ஆகவே காரண காரிய அறிவு அனைத்தும் தவிர்க்க இயலாத வகையில் வரம்புக்குட்பட்டதே ஆகும். காரண காரிய அறிவின் ஆளுகை கிட்டத்தட்ட அளப்பதும் அளவீடு செய்வதும் வகைப்படுத்துவதும் பகுப்பாய்வு செய்வதும் ஆன விஞ்ஞானத்தின் ஆளுகையாக இருக்கிறது. இம்முறைகளால் பெறப்படுகின்ற அறிவின் வரம்புகள் அதிகரித்து வருவது நவீன விஞ்ஞானத்தில் வெளிப்படையாகவே தெரிகிறது. அதிலும் குறிப்பாக நவீன இயற்பியல் வெர்னர் ஹேசன்பர்க் சொல்வதைப் போல எந்த ஒரு சொல்லோ கருத்தாக்கமோ தெளிவானதென்று தோன்றிய போதிலும் மிக குறுகிய அளவிலேயே செயலாக்கம் பெற்றிருக்கிறது என்பதையே நமக்கு கற்பிக்கிறது. கருத்தியலான அறிவின் சார்பியல் தன்மை மற்றும் அதன் வரம்புகள் பற்றிய இடையறா விழிப்புணர்வு கொள்வதென்பது நம்மில் பலருக்கும் மிக கடினமானதாக இருக்கிறது. மெய்மை தன்மையை காட்டிலும் மெய்மை தன்மையின் பிரதிநிதித்துவத்தை பற்றி கொள்வது எளிதாக இருப்பதால் இவ்விரண்டையும் நாம் குழப்பிக்கொள்ள முற்படுகிறோம். மெய்மைக்கு பதிலாக அது பற்றிய கருத்தாக்கங்களையும் குறியீடுகளையும் கை கொள்கிறோம். இந்த குழப்பத்திலிருந்து நம்மை விடுவிப்பது கிழக்கத்திய அனுபவத்தின் தலையாய நோக்கங்களுள் ஒன்றாக இருக்கிறது. ஜென் சொல்கிறது, நிலவை சுட்டிக்காட்ட விரல் தேவைதான். நிலவை கண்டு கொண்ட பின் விரலை பற்றிய சிந்தனையில் நம்மை நாமே நோகடித்து கொள்ளக்கூடாது. தாவோயிச புனிதன் சுவாங் சு எழுதுகிறார், மீன்பிடி கூடைகள் மீன்பிடிக்க கையாளப்படுகின்றன. மீன் பிடிபட்ட பின்னர் கூடைகளை மறந்து விடுவார்கள். முயல்களை பிடிக்க துரட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. முயல்கள் பிடிபட்டதும் துரட்டிகளை மறந்து விடுவார்கள். கருத்துக்களை வெளியிட சொற்களை ஆளுகிறோம். கருத்துக்கள் கிரக்கிக்கப்பட்ட பின் வார்த்தைகளை மறந்து விடுவோம். மேற்கத்திய நாட்டில் ஆல்ஃபிரட் கோர்சிப்ஸ்கி தன்னுடைய எழுச்சிமிகு முழக்கத்தில் இதே கருத்தை வெளியிட்டார். நிலப்படம் நிலமாகாது. கிழக்கத்திய இறைஞானிகள் அறிவார்ந்த சிந்தனையை மட்டுமல்லாது புலனுணர்வுகளுக்கும் அப்பால் கடந்து செல்கின்ற மெய்மையின் நேரடி அனுபவத்தை பற்றியே அக்கறைப்பட்டார்கள்.
உபநிடதங்களின் வார்த்தைகளில் சொல்வதென்றால் ஒளி இழந்தது, உணர்விழந்தது, உருவிழந்தது, அழிக்க ஒண்ணாதது, அதுபோலவே சுவை இழந்தது, இடையறாதது, மனம் இழந்தது, ஆதியற்றது, அந்தமில்லாதது, உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தது, நிலை பெயருடையது, எதுவோ அதனை அடைவதன் மூலம் மரணத்தின் வாயிலிருந்து விடுதலை பெறுகிறாய். இத்தகைய அனுபவத்திலிருந்து பிறக்கின்ற அறிவினையே பௌத்தர்கள் முற்றறிவு, அப்சல்யூட் நாலேஜ் என்கிறார்கள். ஏனென்றால் இம்முற்றறிவு நாம் ஏற்கனவே பார்த்ததைப் போல் எப்பொழுதுமே சார்பியல் தன்மை கொண்டனவும் தோராயமானவையும் புத்தி சாதுரியமானவையுமான பாகுபாடுகளையும் சுரங்க தொகுக்க பெற்றவைகளையும் வகைப்பாடுகளையும் சார்ந்தது அல்ல. பௌத்தர்கள் சொல்வதைப் போல இம்முற்றறிவு வகைப்படுத்தப்படாத பிரிவுபடுத்தப்படாத கணிக்கவியலாததுடன் நேரடி அனுபவம் பெற்றது. இந்த மோன நிலை பற்றிய முழுமையான புரிதல் கிழக்கத்திய இறை அனுபவத்தின் மையக்கருவாக மட்டுமில்லாமல் அனைத்து இறை அனுபவத்தின் திரட்சியான குணாம்சமாகவும் இருக்கிறது. கிழக்கத்திய இறைஞானிகள் கடையாய மெய்த்தன்மை தர்க்கம் செய்யக்கூடியதொரு பொருளோ செயல்முறைப்படுத்தி காட்டக்கூடிய அறிவோ அல்ல என்கிற கருத்தினை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். இது வார்த்தைகளை கொண்டு போதிய அளவு விவரிக்க கூடியதல்ல. ஏனென்றால் அது புலனுறவுகளின் புலங்களுக்கு அப்பால் வார்த்தைகளையும் கருத்தாக்கங்களையும் பிறப்பிக்கக்கூடிய புத்தி சாதுரியத்துக்கு அப்பால் உள்ளது. உபநிடதங்கள் அதனை பற்றி கூறுகின்றன. அங்கே கட்புலன் சென்றடையாது, மொழிக்கு எட்டாது, நினைவுக்கு எட்டாது, நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, எப்படி ஒருவர் போதிக்கக்கூடும்? லாவோட்சு இந்த மெய்த்தன்மையைத்தான் தாவோ என்கிறார். தாவோ தே ஜிங்கின் துவக்க வரிகளில் இதே உண்மையை கூறுகிறார். வெளிப்படுத்தக்கூடியதொரு தாவோ நிலை பேருடைய தாவோவாக இருக்காது. செய்திதாட்களை படிப்பதன் மூலம் தெளிவாகிறதான தர்க்கரீதியான அறிவு அதிமேதாவித்தனமாக அதிகரித்துள்ள போதிலும் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலான காலத்தில் மனித இனம் அப்படி ஒன்றும் புத்திசாலியாக இல்லை என்கிற உண்மையே முற்றறிவினை வார்த்தைகளால் பிறருக்கு தொடர்புறுத்துவதென்பது இயலாத காரியம் என்பதற்கு விழுமிய சாட்சியாகும். சுவாங்சு சொல்வதைப் போல அது பேசப்படக்கூடுமானால் ஒவ்வொருவரும் தமது தம்பியருக்கு சொல்லியிருப்பார்கள். எனவே முற்றறிவு என்பது எத்துணையும் அறிவு சாராத மெய்த்தன்மையின் அனுபவம், அசாதாரண விழிப்புணர்விலிருந்து தோன்றுகின்றதோர் அனுபவம். அதனை தியான நிலை என்றோ இறை அனுபவ நிலை என்றோ அழைக்கலாம். அத்தகையதொரு நிலை இருக்கின்றது என்பதை கீழே நாடுகளையும் மேலை நாடுகளையும் சார்ந்த எண்ணற்ற இறைஞானிகள் சோதித்து இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, உளவியல் ஆய்வுகளிலும் இந்நிலை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று வில்லியம் ஜேம்ஸ் கூறுகின்றார். நமது சாதாரண நினைவு அறிவு பகுத்தறிவு என்கிறோமே, அது ஒரு தனிவகைப்பட்ட அறிவு மட்டுமே. அது அப்படி இருக்க மையத்தில் அதிலிருந்து மிக மெல்லிய திரையளவிற்கு விலகி முற்றிலும் மாறுபட்ட அறிவின் வளமான படிமங்கள் பொதிந்து கிடக்கின்றன. இயற்பியலாளர்கள் தர்க்க ரீதியான அறிவின் பாலும் இறைஞானிகள் உள்ளுணர்வாந்த அறிவின் பாலும் பிரதானமான அக்கறை கொண்டிருந்த போதிலும் இருவகை அறிவும் இரு துறைகளிலும் நிகழ்கின்றன. இயற்பியல் மற்றும் கிழக்கத்திய இறைஞானம் ஆகிய இரு துறைகளிலும் அறிவு எவ்வாறு பெறப்படுகிறது, எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை ஆய்வு செய்தால் இவ்வுண்மை வெளிப்படும். இயற்பியலில் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சி முறைகளின் மூலம் அறிவை பெறுகிறோம். இஃது மூன்று நிலைகளாக முன்னேறி செல்வதை பார்க்கலாம். முதல் நிலை, நாம் விளக்க வேண்டிய நிகழ்வு பற்றிய பரிசோதனை ரீதியான சான்றுகளை சேகரிப்பதில் அடங்கும். இரண்டாவது நிலை, பரிசோதனை ரீதியான உண்மைகளை எல்லாம் கணிதவியல் குறியீடுகளோடு தொடர்புறுத்தி அத்தகைய குறியீடுகளை எல்லாம் மிக துல்லியமாகவும் தெள்ளிய முறையிலும் ஒருங்கிணைத்து கணிதவியல் திட்டம் ஒன்றை வகுக்கிறோம். இத்தகைய திட்டம் கணிதவியல் கட்டமைப்பு எனப்படும். மிகவும் விரிவான ஒன்றாக இருக்குமானால் கொள்கை எனப்படும்.
பின்னர் இக்கொள்கை அதன் உள்ளார்த்தங்களை சோதிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் அடுத்தடுத்த சோதனைகளின் விளைவுகளை யூகிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஒரு கணிதவியல் திட்டத்தையும் அத்திட்டம் பரிசோதனைகளின் விளைவுகளை முன்னறிய பயன்படுத்தப்பட்ட விதத்தையும் கண்டுபிடித்து விடுவதால் இயற்பியலாளர்கள் என்ற முறையில் நிறைவடையலாம். ஆனால் இறுதியாக இந்த முடிவுகளை பற்றி எல்லாம் இயற்பியல் துறையை சாராதவர்களிடம் பேசவே விரும்புவார்கள். அதற்காக அவர்கள் தம் கண்டுபிடிப்புகளை சாதாரண மொழியில் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுடைய கணிதவியல் திட்டத்தை ஊடுருவி விளக்கக்கூடியதொரு சாதாரண மொழி வடிவத்தை அவர்கள் வகுக்க வேண்டும். ஆராய்ச்சியின் மூன்றாவது கட்டமான இத்தகையதொரு மொழி வடிவத்தை வகுப்பதுதான் இயற்பியலாளர்களுக்கே தாம் அடைந்துள்ள புரிதல் நிலையை அளக்கின்ற அளவுகோலாம். நடைமுறையில் என்னவோ இந்த மூன்று நிலைகளும் தனித்தனியே பிரித்து வைக்கப்படுவதில்லைதான், ஒரே மாதிரியான வரிசையிலும் அவை எப்பொழுதும் நிகழ்வதில்லை. எடுத்துக்காட்டாக, ஓர் இயற்பியலாளர் தாம் சார்ந்துள்ள தத்துவியல் நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு வகையான சிந்தனை வடிவம் கொண்டிருக்கலாம். அதற்கு முரணாக பரிசோதனை சான்றுகள் எழும்போது கூட அவர் தொடர்ந்து அதில் நம்பிக்கை வைக்கலாம். பின்னர் அவர் இதுபோல் அடிக்கடி நிகழ்வதுண்டு. பரிசோதனை முடிவுகளுக்கு உகந்தாற்போல தனது சிந்தனை வடிவத்தை திருத்தி அமைக்க முயல்வார். ஆனால் பரிசோதனை சான்றுகள் அவர் தம் சிந்தனை வடிவத்திற்கு முரணாகவே தொடர்ந்து இடுமானால் அவர் இறுதியாக அதனை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இவ்வாறாக பரிசோதனைகளின் உறுதியான அடித்தளத்தின் மேல் எல்லா கொள்கைகளையும் அமைப்பதே விஞ்ஞான முறை எனப்படும். கிழக்கத்திய தத்துவங்களிலும் இத்தகைய முறைகள் உண்டு என்பதை பார்க்க போகிறோம். மாறாக கிரேக்க தத்துவம் இந்த வகையில் அடிப்படையிலேயே மாறுபட்டது. கிரேக்க தத்துவ ஞானிகள் இயற்கையை பற்றிய நவீன விஞ்ஞான வடிவமைப்புகளோடு வெகுவாக மிக நெருங்கி வரக்கூடிய அபரிமிதமான அறிவார்ந்த கருத்துக்களை கொண்டிருந்த போதிலும் இவை இரண்டுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வேறுபடுவது விஞ்ஞானத்தின் கராரான மனப்போக்குத்தான். கிரேக்க மனத்திற்கு ஏறத்தாழ இது அந்நியமானது. கிரேக்கர்கள் தமது சிந்தனை வடிவமைப்புகளை சில அடிப்படையான கோட்பாடுகளில் இருந்தோ கொள்கைகளில் இருந்தோ பகுத்தாய்தலின் மூலம் பெற்றார்கள். கண்டறியப்படுவனவற்றை தொகுத்தாய்வதன் மூலம் அல்ல. மற்றொரு கோணத்தில் பார்க்க போனால், பகுத்தாய்வும் தர்க்கமும் கொண்ட கிரேக்கக்கலை செறிந்த கணிதவியல் வடிவமைப்பை வகுக்கின்றதான விஞ்ஞான ஆராய்ச்சியின் இரண்டாவது நிலையின் சாராம்சமான அகக்கூறாக உள்ளது. அந்த வகையில் விஞ்ஞானத்தின் சாரமான பகுதியாக அமைகிறது. தர்க்க ரீதியான அறிவும் தர்க்க ரீதியான செயல்பாடுகளும் விஞ்ஞானத்தின் தலையாய பகுதியாக அமைகிறது என்பது உண்மைதான். ஆனால் அனைத்துமாக ஆகிவிடுவது இல்லை. உண்மையை சொல்ல போனால், விஞ்ஞானிகளுக்கு புதிது புதிதான அகக்காட்சிகளை அளித்து அவர்களுள் படைப்பாற்றலை உண்டாக்குகின்ற உள்ளுணர்வாற்றல் உறுதுணையாக இல்லாம போகும் பட்சத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சியின் தர்க்க ரீதியான பகுதியே பயனற்றதாகி விடுகிறது. இத்தகைய அகக்காட்சிகள் திடுமென தமக்கே உரிய குணாம்சத்துடன் தோன்றுவன. மேஜையின் முன்னால் அமர்ந்து கொண்டு சமன்பாடுகளை வகுக்க போராடி கொண்டிருக்கும் போது அல்ல, குளியலறை தொட்டியில் ஓய்வாக கிடக்கும் போதோ, கடற்கரையோரமாகவோ, வானாந்தரங்களிலோ காலார உழவும் போதோ தோன்றுவன. கூர்ந்த அறிவார்ந்த செயல்பாடுகளுக்கு பின்னர் கிடைக்கக்கூடிய ஓய்வான காலகட்டங்களில் தான் உள்ளுணர்வு அறிவாற்றல் ஆட்கொண்டு திடமென தெளிவுபடுத்தும் அகக்காட்சிகளை தோற்றுவிக்கின்றன. விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு பெருமகிழ்ச்சியையும் குறிப்பையும் நல்குகின்றன. இருப்பினும் செறிவார்ந்த கணிதவியல் கட்டமைப்புகள் வடிவமைக்கப்பட்டு அதற்கு உறுதுணையாக சாதாரண மொழியில் வியாக்கியானம் செய்யப்படாத பட்சத்தில் உள்ளுணர்வு வார்ந்த அக்காட்சிகளால் இயற்பியலுக்கு எப்பயனும் இல்லை. சுருக்கி தொகுத்தல் என்பது இந்த கட்டமைப்பில் தீர்க்கமானதொரு அம்சம். முன்பே குறிப்பிட்டது போல மெய்மையை வரைபடமாக வடிவமைக்கக்கூடிய கருத்தாக்கங்களும் குறியீடுகளும் கொண்ட அமைப்பை தன்னுள் பெற்றிருக்கிறது. இந்த வரைபடம் மெய்மையின் ஒரு சில அம்சங்களை முன்வைக்கிறது. பிள்ளை பருவத்தில் விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யாமலும் படிப்படியாகவும் நம்முடைய வரைபடத்தை நாம் தொகுக்க துவங்கி விடுவதால் அந்த ஒரு சில அம்சங்கள் எவை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதில்லை.
அதனால் நமது மொழியின் வார்த்தைகள் துல்லியமாக வரையறுக்கப்படுவதில்லை. அவை பல பொருள் கொண்டவையாக இருக்கின்றன. ஒரு சொல்லை நாம் செவியுறும் போது அதன் அர்த்தங்களில் பல நமது புறமனத்தை தெளிவற்ற நிலையிலேயே கடந்து விடுகின்றன. பெரும்பகுதி ஆழ் மனதில் தேங்குகின்றன. நமது மொழியின் துல்லியமற்றதும் பல்பொருள் படுவதுமான தன்மை ஆழ்மனத்தின் படிவங்களோடும் தொடர்புகளோடும் பணிபுரிகின்ற கவிஞர்களுக்கு வேண்டுமானால் சாராம்சமானதாக இருக்கலாம். மாறாக விஞ்ஞானம் தெளிவான வரையறைகளையும் பிறழாத தொடர்புகளையுமே குறிவைக்கிறது. ஆகவேதான் வார்த்தைகளின் அர்த்தத்தை குறுக்கியும் தர்க்க விதிகளுக்கு ஏற்ப அதன் வடிவத்தை தரப்படுத்தியும் மொழியை மேலும் சுருங்க தொகுக்கிறது. முடிவான சுருங்க தொகுத்தல் கணிதவியலில் நடைபெறுகிறது. அங்கே வார்த்தைகள் நீக்கப்பட்டு குறியீடுகள் இடம்பெறுகின்றன. குறியீடுகளை இணைக்கும் செயல்பாடுகள் தீர்க்கமாக வரையறுக்கப்படுகின்றன. இந்த வழியில் விஞ்ஞானிகள் செய்தியை ஒரு சமன்பாட்டுக்குள் உரைய செய்துவிடுகிறார்கள். அதாவது சாதாரண மொழியில் வெளிப்படுத்த பல பக்கங்கள் தேவைப்படும் விஷயத்தை குறியீடுகளால் ஒரே வரியில் சொல்லிவிடுவார்கள். கணிதவியல் என்பது அபரிமிதமாக சுருங்க தொடுக்கப்பட்டதும் அழுத்தி திணிக்கப்பட்டதுமான மொழி என்பதன்றி வேறில்லை என்கிற கண்ணோட்டம் எதிர்க்கப்படாமல் போனதில்லை. உண்மையில் பல கணித மேதைகள் கணிதவியல் என்பது இயற்கையை விவரிக்கின்ற ஒரு மொழி மாத்திரம் இல்லை, இயற்கையிலேயே உட்பொதிந்துள்ள ஒன்று என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையின் மூலகர்த்தா பிதாகரஸ் ஆவார். எல்லா பொருட்களும் எண்களே என்பது அவருடைய புகழ்வாய்ந்த கூற்று. அவர் கணிதவியலை ஒரு தனிவகைப்பட்ட இறை அனுபவமாகவே வார்த்தெடுத்தார். இவ்வாறு பிதாகரசின் தத்துவம் மத சாம்ராஜ்யத்திற்குள் தர்க்க ரீதியான ஆய்வுகளை அறிமுகப்படுத்தியது. பெர்ட்ராண்ட் ரசலின் கூற்றுப்படி இந்த முன்னேற்றம் மேற்கத்திய மதவியல் தத்துவத்திற்கு முடிவு கட்டுவதாக அமைந்தது. பிதாகரசோடு துவங்கிய கணிதவியலுக்கும் வேதவியலுக்குமான கலப்பு மத்திய காலங்களில் கிரீஸ் நாட்டின் மதவியல் தத்துவத்தை சிறந்த குணாம்சமுடையதாக ஆக்கியது. மேலும் நவீன காலத்தில் காண்ட் வரை பிளாட்டோ, புனித அகஸ்டின், தாமஸ் ஆக்வினாஸ், டெகார்டே, ஸ்பினோசா மற்றும் லீப்னிட்ஸ் இவர்களின் தத்துவங்களில் எல்லாம் மதம் மற்றும் தர்க்கவியலின் நெருக்கமான கலப்பு உள்ளது. பிதாகரஸ் தொடங்கி கணக்கற்ற காலந்தொட்டு வரும் தர்க்கவியல் மோகத்திற்கும் நீதி நெறியின் பாலானதாகத்திற்கு மான கலப்பு இக்கலப்பு ஐரோப்பிய அறிவார்ந்த வேதவியலை நேரிடையான ஆசிய இறைஞானத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. மிகுதியும் நேரிடையான ஆசிய இறைஞானம் என்னவோ பிதாகரசின் கணிதவியல் கண்ணோட்டத்தை பின்பற்ற முடியாது. தான் கிழக்கத்திய கண்ணோட்டத்தில் கணிதவியல் என்பது அதனுடைய வெகுவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதுமான வடிவமைப்புடன் நம்முடைய கருத்தாக்க வரைபடத்தில் ஒரு பகுதியாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒன்று. மெய்மையின் ஒரு அம்சமாகவே அல்ல. இறைஞானிகளின் அனுபவப்படி மெய்மை என்பது சற்றும் கணக்கிட ஒண்ணாதது, வகைப்படுத்த இயலாதது. விஞ்ஞான முறைப்படியான சுருங்க தொகுத்தல் மிகவும் திறன்மிக்கது, சக்தி வாய்ந்தது. ஆனால் நாம் அதற்கு ஒரு விலை செலுத்த வேண்டும். நம்முடைய கருத்தாக்கங்களான அமைப்பை மிக துல்லியமாக வரையறை செய்யும் போது அதனை ஒழுங்குபடுத்த இணைப்புகளை மேலும் மேலும் தீர்க்கமாக்குகின்ற போது அது மெய்யான உலகை விட்டு அதிகப்படியாக விலகி போய்விடுகிறது. கோர்ஸ்கையின் நிலப்படமும் நிலமும் என்கிற உவமையை மீண்டும் பிரயோகித்து பார்த்தால் சாதாரண மொழி என்பது நிலப்படத்திற்கு ஒப்பாகும். தன்னுடைய உள்ளார்ந்த துல்லியமில்லாத தன்மையால் ஒரு வகையான நெகிழ்வினை கொண்டுள்ளது. ஆகையால் நிலத்தின் வளைவான அமைப்புகளை ஓரளவு சரி செய்து கொள்கிறது. நாம் அதனை மேலும் வலுவானதாக்கும் போது நெகிழ்ச்சி படிப்படியாக குறைந்து விடுகிறது. கணித மொழியை பொறுத்தவரை மெய்மையுடனான அதன் பிணைப்பு எந்த ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது என்றால் குறியீடுகளும் புலனுணர்வு அனுபவத்திற்குமான உறவு இனி வெளிப்படையாக இல்லை என்கிற அளவுக்கு மறத்து போய்விட்டது. இதனால் தான் கணிதவியல் வடிவமைப்புகளையும் கொள்கைகளையும் உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்தாக்கங்களை
கொண்டு மொழி வடிவிலான வியாக்கியானங்களை கொண்டு இட்டு நிரப்ப வேண்டியுள்ளது. ஆனால் அவை ஓரளவு பல்பொருள் படுவனாகவும் துல்லிய மற்றும் தான் இருக்கும். கணிதவியல் வடிவமைப்புகளும் அவற்றின் மொழியியல் எதிரிணைகளுக்கும் இடையேயான வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியம். முந்தையவை தமது உள்கட்ட அமைப்பை பொறுத்தவரை தீர்க்கமானதும் செறிவானதாகவும் இருக்கிறது. ஆனால் அவற்றின் குறியீடுகள் நம் அனுபவத்தோடு நேரடி உறவுகள் கொண்டவை அல்ல. மொழியியல் வடிவமைப்புகள் மாறாக உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளக்கூடியவையும் ஆனால் எப்பொழுதுமே துல்லியமற்றவையும் பல்பொருள் படக்கூடியவையுமான கருத்தாக்கங்களை பயன்படுத்துகின்றன. இத்தன்மையினால் அவை மெய்மையை பற்றிய தத்துவார்த்த வடிவமைப்புகளிலிருந்து வேறுபடுவது இல்லை. ஆகையால் இவை இரண்டும் மிக நன்றாக ஒப்பீடு செய்யக்கூடியவையே. இப்பொழுதைக்கு இது பகுதி ஒன்றாக கருதவும். பாடம் இரண்டாம் பாகம் வெகு விரைவில் பதிவு செய்யப்படும். நன்றி.